அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சேனலில் வந்து குரூப் 2A குரூப் 4 நம்ம 2021 வரக்கூடிய ஆண்டில் வெளியாகக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி 6th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதாவது செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், இந்த 4 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. அதுக்கான PDFs எல்லாமே அதுக்கான அந்தந்த வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணவங்க பார்த்துக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் சேனல், நம்ம டெலகிராம் சேனல் வந்து மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் தான் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வகுப்பில் நம்ம ஆல்ரெடி 3 பருவத்துக்கும் சேர்த்து செய்யுள் முடித்தாச்சு, உரைநடை முடித்தாச்சு. இப்போ நம்ம துணைப்பாட பகுதி நம்ம பார்க்க போகிறோம். துணைப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய பருவம் 1, 2 மற்றும் 3, இந்த 3 பருவத்துக்கான இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் வரிவே வரியாக வாசித்து அதில் இருக்கக்கூடிய மொத்த தகவல்களை நம்ம எடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொலவடைகள் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சொலவடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாட பகுதி. அதாவது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ஸாம் அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்க, எதுக்காக அவருக்கு இந்திய வனமகன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தீவை வந்து ஒரு காடு தனி ஆளாக இருந்து ஒரு காடாக மாற்றிருக்காரு. அந்த காரணத்துக்காக அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்க்கலாம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பயங். இந்த ஜாதவ் பயங் தான் என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் உள்ள மிகப்பெரிய ஒரு தீவு இருக்குது, அங்கே 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு பெரிய காட்டை உருவாக்கிய பெருமை வந்து யாரை சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதவ் பயங்க சாரும். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து ஜாதுநாத், அவர் அமைத்த அந்த காடுகளுக்கு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி புரிந்தார். வனவிலங்கு ஆர்வலர் ஜிட்டு கலிட்டா காட்டிற்கு வந்து பார்வையிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஜாதவ் பயங்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த காடை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதில் வெளிவந்தது. 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குச்சு. அதாவது இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். இந்திய வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயங்கு அந்த பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2012. இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது 2015 வழங்கியிருக்கு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது. அவருக்கான பட்டங்கள் இந்திய வனமகன் பட்டம் 2012 நேரு பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது. 2015 இந்திய அரசு பத்ம விருது வழங்கியிருக்கு, பத்மஸ்ரீ விருது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டம், மதிப்புரு முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது. சொலவடை இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துறைமுக நகரம். துறைமுக நகரம் அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடிய நகரம் தூத்துக்குடி. துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார் வள்ளுவர் சொல்றாரு. வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறது வள்ளுவருடைய இது. அதாவது இந்த சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு. அந்த சுதேச கப்பல் கம்பெனியோட தலைவராக இருந்தது பாண்டித்துறையினார் தான். அந்த சுதேச கப்பல் கம்பெனியோட தலைவராக இருந்திருக்காரு. அதோட செயலாளராக இருந்தவர் வ.உ. சிதம்பரனார். அதோட செயலாளராக வந்து யார் இருந்திருக்கா, வ.உ. சிதம்பரனார் இருந்திருக்காரு. சுதந்திரம் எனது பிறப்புறமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் சொல்கிறாரு. சுதந்திரம் எனது பிறப்புறமை, அதை அடைந்தே தீர்வது வந்து ஒரு முக்கியமான கோட்ஸ். அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை பார்த்தோடனே பாரதியாரும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பாரதியார் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம், அதை செய்து தப்பு. சுதந்திரம் எனது பிறப்புறமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவர் திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் பாரதியார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது நீதிபதி பின்கேவின் கூற்று. யார் இந்த நீதிபதி பின்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சிதம்பரனாருக்கு தண்டனை வழங்கின நீதிபதி. அவங்க எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். இது வந்து யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரனார் வ.உ.சி. சொல்கிறாப்புல.
ஆங்கில மொழியில் ஆளன் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனபோல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். இதெல்லாமே வ.உ. சிதம்பரனார் சொல்றாரு. மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினார். இந்த கட்டுரையோட ஆசிரியர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை. அதாவது லெசன் பேர் துறைமுக நகரம். இந்த துறைமுக நகரம் இந்த கட்டுரையோட ஆசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை, சேது அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய சிறப்பு பேர் வந்து சொல்லின் செல்வர் அப்படின்ட்டு சிறப்பாக கூப்பிடுறாங்க. செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைகள் கொண்டு வந்தவர் ராப்பி சேதுப்பிள்ளை. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பம். இவர் எழுதின இதர நூல்கள் ஆற்றங்கரையினலே, கடற்கரையினலே, தமிழ் விருந்து, ஊரும் பேரும், தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள். இந்த துறைமுகரம், இந்த துறைமுக நகரம் அப்படிங்கிற லெசன் வந்து இந்த கட்டுரை வந்து கடற்கரையினலே என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பகுதியாக கொடுத்துருக்கிறது ஆழ்கடலின் அடியில். அது ஆழ்கடலின் அடியில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விந்தை விலங்கு மாதிரி, அதாவது ஒரு ஆக்சுவலாக ஒரு நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கிய கப்பல் வந்து ஒரு விந்தை விலங்குன்னு நினச்சி எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, பயந்துகிட்டு இருந்தாங்க. அதை அந்த விந்தை விலங்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறாரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன், பாருங்கள். விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. ஆக்சுவலாக அது விந்தை விலங்கு கிடையாது, ஒரு நீர்மூழ்கி கப்பல். அது வந்து தெரியாது, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஃபராக் என்பவர் தலைவர். அதாவது இந்த கப்பலோட தலைவராக இருந்தவர் ஃபராக் அப்படிங்கிறவர். ஈட்டி எரிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுதல் வல்லவர் நெட். அவரும் அதனுடன் செல்கிறார். பீரியின் உதவியாளர் கான்சில், இவங்க எல்லாருமே அந்த கப்பலில் போகிறாங்க. நாட்டிலஸ், அதாவது அந்த விலங்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். அது வந்து பேர் நாட்டிலஸ். ஒரு விந்தையான விலங்கு என்று எல்லாரையும் நம்ப வைத்திருக்கிறார்கள். யார் நம்ப வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டிலஸ் கப்பலோட தலைவர் நெமோ அப்படிங்கிறத அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறாரு. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜீல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜீல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதின இதர புதினங்கள் 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில், இது போன்ற புதினங்களை அவர் எழுதியிருக்காரு. பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற ஒரு செயல் துணைப்பாட பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம். இளமையில் இளமையில் கல் இது வந்து அவ்வையாரோட மொழி. ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். அதாவது பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற கட்டுரை, அதாவது இந்த துணைப்பாட பகுதியில் எழுதின ஆசிரியர் வந்து சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பு என்னும் துணைப்பாட பகுதியில் எழுதினவர் சுப்ரபாரதி மணியன். இவர் வந்து ஒரு இதழ் நடத்தி வராரு, இலக்கிய இதழ் நடத்தி வராரு. அந்த இலக்கிய இதழுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கனவு. கனவு அப்படிங்கிற இலக்கிய இதழ் நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். இவர் எழுதின இதர நூல்கள் தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இது எல்லாமே இவர் எழுதின இதர நூல்கள். அடுத்து தமிழ் ஒளிர் இடங்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பொது ஆண்டுக்கு முன் 1122. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது 1981. கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம், இதெல்லாமே 5 புலங்களை உள்ளடக்கியது. 25 துறைகள் அங்கே இருக்குது தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில். 1981 அதை நிறுவியிருக்கிறாங்க. சென்னையில் ஊவேசா நூலகம் 1942. அந்த ஊவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் அங்கே இருக்குது. கீழ்த்திசை நூலகம் சென்னையில் இருக்குது 1869. அந்த கீழ்த்திசை நூலகம் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. கன்னிமாறா நூலகம் சென்னை 1896. இந்த இயர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம், அதனால நான் கொடுத்துருக்கேன். தஞ்சை சரஸ்வதி மகால் 1122. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 1981. ஊவேசா நூலகம் 1942. கீழ்த்திசை நூலகம் சென்னை 1869. தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் தான் அந்த கீழ்த்திசை நூலகம் செயல்பட்டு வருகிறது. கன்னிமாறா நூலகம் சென்னையில் இருக்குது 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது கன்னிமாறா நூலகம். இந்த கன்னிமாறா நூலகத்தோட 3ஆம் தளத்தில் வந்து மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. மறைமலை அடிகள் நூலகம் எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிமாறா நூலகத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் தளத்தில். வள்ளுவர் கோட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வள்ளுவர் கோட்டை வந்து சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ளது.
1973 கட்டுமான பணி தொடங்கி 1976 முடிவடைந்தது. திருவாரூர் தேர் போன்ற வடிவம் கொண்டது. இதனுடைய அடிப்பகுதி வந்து 25x25 அகலம் நீளம் கொண்டது. உயரம் 120 அடி. 1330 குரட்பாக்களும் இதன் சொத்துகளில் செதுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 1330 குரலில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவுகளாக பிரிக்கிறோம், முப்பால்களில் பிரிக்கிறோம். அறத்துப்பால் வந்து கருநீர பளிங்கு கல்லாலும், பொருட்பால் வந்து வெண்ணீர பளிங்கு கல்லாலும், இன்பத்துப்பால் வந்து செந்நீரம் பளிங்கு கல்லாலும் பொறிச்சிருக்காங்க. அந்த திருக்குறள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம திருவள்ளுவர் சிலையை பற்றி பார்க்கலாம். கடல் மட்டத்தில் இருந்து 30 அடி உயர பாறை மீது சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து கன்னியாகுமரியில், தென்கோடிமுனையான கன்னியாகுமரியில் இருக்குது. இது செய்ய இந்த திருவள்ளுவர் சிலை செய்கிறதுக்கான பணி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1990 ஆரம்பித்து 2000 இந்த பணி வந்து முடிவடைந்தது. இதை உருவாக்க 3 முதல் 8 டன் வரை கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. 3251 கற்கள் மொத்த கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இதோடைய மொத்த எடை வந்து 7000 டன். அதாவது இந்த திருவள்ளுவர் சிலையோட மொத்த எடை 7000 டன். அடுத்து உலக தமிழ் சங்கம் மதுரையில் இருக்குது. மதுரை தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியக மரங்களில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த உலக தமிழ் சங்கத்தோட பரப்பளவு வந்து 870,000 சதுர அலகுகள் கொண்டது. 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் இந்த தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. இது திறக்கப்பட்ட ஆண்டு வந்து 2016. அடுத்து சிற்ப கலைக்கூடம் பூம்புகாரில் இருக்குது. பூம்புகார் பற்றிய செய்திகளை வந்து சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினம்பாலை இந்த நூல்கள் மூலம் நம்ம அறிய முடிகிறது. மறுவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. 1973 சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன பார்த்துக்கோங்க. அடுத்து திருநெல்வேலி சீமையும் அங்கே வாழ்ந்த கவிஞர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது ரெண்டு இணைஞ்சிருந்த பகுதியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். கடிகை முத்து புலவர் வந்து எட்டயபுரத்தில் பிறந்தார். வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த கடிகை முத்து புலவர் வந்து எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். தாமிரபரணி மற்றும் சிற்றாறு இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்த முக்குடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சீவலப்பேரி என்கிற முக்குடல். பிள்ளை பெருமாளையங்கார் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பாடல் பாடியுள்ளார். பூமாது இருந்தென் புவி மாது இருந்தன் இப்பூதளத்தில் நமச்சிவாய புலவர். திருப்புகழ் அருணகிரிநாதர். காவேரி சிந்து அண்ணாமலையார். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை அப்படிங்கிற பாடல் வந்து அழகிய சொக்கநாத புலவர். கருவை நல்லூர் அப்படிங்கிற ஊரை கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நுண் துளி தூங்கும் குற்றாலம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் மாணிக்க வாசகர். குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூலை திரிகூடராசப்ப கவிராயர் அப்படிங்கிற ஏற்றிருக்கார். திருநெல்வேலி சீமை என்றால் இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் இந்த பகுதி தான் நம்ம திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கட்டுரையோட ஆசிரியர் வந்து TK சிதம்பரநாதர். இக்கட்டுரையோட ஆசிரியர் TK சிதம்பரநாதர். அவருடைய தொழில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த சிதம்பரநாதர் வந்து அவருடைய சிறப்பு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரசிக மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிதம்பரனார் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கார். அதாவது அவருடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இலக்கிய கூட்டங்கள். வட்டத்தொட்டி என்று அழைக்கப்படுவது இலக்கிய கூட்டங்கள் இந்த ரசிகமணி அதாவது இந்த சிதம்பரனார் வீட்டில் நடத்தி வந்திருக்காரு. அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்லாம் இவரை அழைக்கிறாங்க. இக்கட்டுரை இதய ஒளி என்னும் நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது. இதய ஒளி அப்படின்னு நூலிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த துணைப்பாட பகுதி உண்மை ஒளி அப்படிங்கிற துணைப்பாட பகுதி. இதில் இருக்கக்கூடிய கருத்து வந்து ஜஸ்ட் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் அப்படின்ட்டு அர்த்தமா. பயணம் அப்படிங்கிற அந்த துணைப்பாட பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயணம் அப்படிங்கிற துணைப்பாட பகுதியோட ஆசிரியர் பா வண்ணன். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். இவர் எழுதின வேற நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல்,
மீசைக்கார பூனை, பிரயாணம், இது வந்து இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள் ஆகும். இந்த பயணம் அப்படிங்கிற துணைப்பட பகுதியில் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே பார்த்துவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 7ஆம் வகுப்பு இலக்கணத்துக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 6th to 7th ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கான PDF-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.